हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू मास्टर टेक तमिल ना तो मारी राजा नम चेनल इनके और सूपरान फोटो एडिटिंग एप्लीकेशन पता पाकपर अप्लिकेशनो सूपरान फीचर आना ईसिया बैकग्राउंड वो चेंज पड़ी अम्बा पिक्सार फोटोशाप यूस पड़े नम्बर बैकग्राउंड को नम्बर फुल इमेज सेलेक्ट पड़ो सेलेक्ट पाकर नम्बर बैकग्राउंड रिमूव पड़ी आना अप्लिकेशन नम्बर फोटो चूस पड़े मूल बैकग्राउंड रिमूव पड़ी रिमूव पड़े मटा पाकें पाती फोटो इतमी फोटो को सूपरान एफक्ट आड पड़ी तरह ना सूमा फोटो मटा सेलेक्ट पड़े वो फोटो बैकग्राउंड रिमूव पड़े अद्कान एफक्टा सूप अप्लिकेशन सूपरान अप्लिकेशन अप्लिकेशन पे पापम अभी நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டன் பிரஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ओके फ्रेंड्स अंत अप्लिकेशन नेम पिक्यू इं पाती अप्लिकेशन अप्लिकेशन नमु प्ले स्टोर अवेलेबल अब ना डिस्क्रिप्शन लिंक तरह अभी यूस पड़को अप्लिकेशन डाउनलोड पाकल अप्लिकेशन डाउनलोड पड़ पे अप्लिकेशन ओपन पड़ेंगे मेन अप्लिकेशन को नेट कनेक्शन देव ऐसा नेटा नमला ना एफक्ट डाउनलोड पड़ी ओके फ्रेंड्स अप्लिकेशन ओपन पड़ी ना कैटगरी को ना वो इंस्पिरेशन पाती कैटगरी वे नम्बर वर्क पड़ो इंस्पिरेशन वो कैटगरी वेमो सारी तीम वेमो தீம் வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இந்த தீம் வந்து நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் அவர் வாய்ஸஸ் அவர் பவர் ன்னு இந்த தீமை சாய்ஸ் பண்ணிட்டு கீழ வந்து ரீப்ளேஸ் வித் மை போர்ட்ரேட் ன்னு பாத்தீங்களா இத வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கோங்க சாய்ஸ் பண்ணீங்கனா உங்க போட்டோ வந்து செலக்ட் பண்ண கேக்கும் நீங்க வந்து உங்க போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இங்க ஆல்பம் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணிட்டு என்ன அதாவது நான் வந்து ஒரு போட்டோ சாய்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன் இப்போ வந்து நான் உங்களுக்கு தம்ப்ளேல வச்ச போட்டோவே எதுக்கு நான் சாய்ஸ் பண்ணலனா ஏனா அந்த போட்டோ வந்து நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாம ஒரு ஃப்ரெஷான போட்டோ வச்சு எடிட் பண்ணா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு இப்போ வந்து இந்த போட்டோ வந்து நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சாய்ஸ் பண்ணேன்னா இதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும் ஓகே இது வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி போட்டோ வந்து செட் ஆயிடுச்சு இவ்வளோதாங்க வேற ஒன்றுமே கிடையாது இது செட் ஆன பிறகு இந்த போட்டோ வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்கேல் அவுட் பண்ணி இல்லை ஸ்கேல் இன் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பண்ண பிறகு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை வந்து இந்த போட்டோக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து டிக் மார்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் கீழ் கார்னரில் வந்து டிக் மார்க்னு கொடுத்துருப்பாங்க டிக் மார்க் நீங்கள் தொட்ட பிறகு உங்களுக்கு வந்து இங்கே ஆல் பேக்ரவுண்ட் அண்ட் பர்சன் இருக்குது நீங்கள் பேக்ரவுண்ட் தொடுறது மூலம் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பர்சன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பர்சனில் வந்து அந்த ஃபோர் கிரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க அதாவது ஸ்டிக்கரை வைக்கணுமா இல்லைன்னா இரேஸ் பண்ணுமா இல்லைனா இந்த ஃபோர் கிரவுண்ட் இமேஜை வந்து காப்பி பண்ணுமா இல்லைனா எதாவது மாஸ்க் ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதாவது ஆட் பண்ணுமான்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி உங்கள் ஃபோர் கிரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே நம்ம எடிட் பண்ண பிறகு மேலே உங்களுக்கு ரைட் சைடில் டாப்பில் வந்து சேவிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வெர்ஷன் அதாவது ப்ரீமியம் வெர்ஷன் நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ச் வீடியோ டூ சேவ் இருக்குல்ல இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலம் உங்களுக்கு கேலரியில் இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கீழே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் சாரி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மேலே ஆலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட இருக்கும் அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ